வாங்க கயர். இது நம்ம சப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிராமா பார்க்க போறோம். என்ன டிராமா அப்படின்னா, நான் ஒரு ஒன்லைன் சொல்றேன், அதுலயும் உங்களுக்கு என்ன டிராமான்னு தெரிஞ்சிடும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு கீழே நம்ம கமெண்ட் பண்ணுங்க என்ன டிராமான்னு. சரி வாங்க டிராமாக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிராமாவை பார்த்துட்டே இருக்கோம், திடீர்னு அந்த டிராமாக்குள்ளேயே நம்ம போயிட்டா எப்படி இருக்கும்? நம்ம ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா ஒன் கண்டிஷன், நம்ம அந்த டிராமா வேர்ல்டுக்குள்ள போறப்போ நம்ம யாரு, என்ன நம்ம பேர், என்ன நம்மள சுத்தி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு மறந்து போயிடும், மெமரி லாஸ் ஆகிடும். இப்படி இருக்கப்ப ஏன்டா இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு கஷ்டப்படுவோம். அதே மாதிரிதான் இந்த டிராமாவோட ஹீரோயின். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால இந்த வாய்ஸ் லைட்டா மாறி இருக்கு. சோ அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா எனக்கு கியூர் ஆயிடும், பழைய வாய்ஸ் நம்ம பாத்துடலாம். வாங்க டிராமாக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்கறேன். இவங்கதான் ரம்யா, ஒரு ரொமான்ஸ் ரைட்டர். இவங்களுக்கு சடனா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்ப திடீர்னு யானை தெரியாத ஒரு பொண்ணு உணவுக்குள்ள போயிடுறா. இதுல கூத்த என்னன்னா, அந்த பொண்ணு போயிருக்க இடம் நெஜ உலகமே இல்ல, அவ எழுதுன அவளோட கதைக்குள்ளயே அவ போயிடுறா. அந்த டிராமா வேர்ல்ட்ல சௌமியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உடம்புக்குள்ளதான் இவ போயிடுறா. இதுல இன்னொரு சோகமான செய்தி என்னன்னா, அந்த உடம்புக்கு சொந்தக்கார பொண்ணான சௌமியாக்கு அவ உடம்புக்குள்ள ரம்யா வந்த உடனே அவ யாருன்னு அவளுக்கு மறந்து போயிடும், அவளோட பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து போயிடுறா. இப்படி ஒரு குழப்பமான வாழ்க்கையில ரம்யா எப்படி தப்பிச்சா, அவ உலகத்துக்கு எப்படி போவா, இல்ல இங்கேதான் இருக்காளா? இதுக்கிடையில அவளுக்கு வர காதல் அப்படின்னு ரொம்பவே அழகா இந்த டிராமா போகும். டிராமால சீன்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும், சீக்கிரம் சீக்கிரம் எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்சிரும். இதுல மொத்தமா 24 எபிசோட்ஸ் இருக்கு, சீன்ஸ் கூட அதிகமா இருக்காது. சோ வேக 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 வேகமா இந்த டிராமா முடிச்சிட்டு அடுத்து திரும்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் ரொம்ப ஃபேமஸான டிராமா தான், அதையும் நம்ம பாத்துடலாம். சரி வாங்க அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன டிராமான்னு. ஹோ மை டிராமா லவர், ஹோ என் நாடக காதலன். இவங்கதான் நம்ம ரைட்டர் ரம்யா. ரொம்பவே தீவிரமா டிராமா ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட டிராமால ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எப்படி எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதிட்டு இருக்கா. அப்படியே டிராமாவை அதை காட்டுறாங்க. இவங்கதான் நம்ம கதையோட ஹீரோயின் சௌமியா. இவ ரொம்பவே மாடர்ன், அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வா. ஒல்லியான தேகத்தோட ரொம்ப அழகாவே இருப்பா. இவ ஒரு பெரிய கம்பெனில பயோகிராபி டீம்ல லீடரா இருக்கா. அவளோட வேலைய ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணுவா, எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட் தான். அவளோட டீம்ஸ் கொலிக் எல்லாமே இவள சிதுமூஞ்சி, காட்டேரி, பிச்சைக்காரி, பிசாசு அப்படின்னு ரொம்ப கோமாதான் பேசுவாங்க, சொல்லிதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவ நடந்துக்கிறது அப்படி, யார்ட்டையுமே சிரிச்சு பேச மாட்டா, சிடுசிடுனே தான் இருப்பா. ஆனா அவளும் சாஃப்டா பேசுற ஒரு ஆள் இருக்கான், அது ஒரு பையன், இந்த கம்பெனியோட சிஇஓ, அவளோட பாஸ். எப்படியாவது பாஸ கரெக்ட் பண்ணி ப்ரமோஷன் வாங்கிடணும், இந்த பாஸ காதல் வழியில விழ வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அப்படியே டிராமா உலகத்தை கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. ரம்யாக்கு அவ ஆபீஸ்ல இருந்து கால் வருது. அவ ரைட் பண்ண அந்த ஸ்டோரி எடுத்துட்டு வேக வேகமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. டிரைவ் பண்றப்ப கூட போன் தான். அவசர அவசரமா பேசிட்டே போயிட்டு இருக்கப்போ எதிர்பாராத விதமா அவளோட கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி டிராமா வேர்ல்ட்ல சௌமியாவா காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி இங்க சௌமியாவா முழிக்கிறா. இவ்வளவு சுத்தி டாக்டர்ஸ் பேசிட்டே இருக்காங்க, உனக்கு ஃப்ரெண்டே இல்லையாமா, யார் கால் பண்ணாலும் வரவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு பையன் போன் எடுத்தான், அந்த பையன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், உன்னை கூட்டிட்டு போக அந்த பையன் வருவான். அப்புறம் நீ கொஞ்சம் பழசு எல்லாத்தையுமே மறந்துட்ட, நீ இப்ப கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருக்க, எப்ப வேணாலும் உனக்கு ஞாபகம் வரலாம், எல்லாமே டெம்பரரி மெமரி லாஸ் தான், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிக்கோ அப்படின்னு டாக்டர் பேசுறாரு. சௌமியாக்கு ஒண்ணுமே புரியல, நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவ பேர் கூட அவளுக்கு ஞாபகம் இல்ல. முழிச்சுட்டே இருக்கா, டாக்டர் சொன்னதையே நினைச்சிட்டே ரொம்ப ஃபீல் பண்றா. ரூம் குள்ள வந்தா அங்க ஒரு பையன் நிக்கிறான். அவன பாத்துட்டு ஐயோ ரூம் மாறி வந்துட்டோம் போல, சாரி நான் மாத்தி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. இத பாத்துட்டு அந்த பையன் ஷாக் ஆகுறான், என்ன என்னாச்சு மேடம்க்கு அப்படின்னு ஆச்சரியமா முழிக்கிறான். இவ ரூம் நம்பரை செக் பண்ணிட்டு, நம்ம ரூம் தான், அப்புறம் இன்னும் யாரு, ஒருவேளை டாக்டர் சொன்னாங்களே அவங்களா இருக்குமோ, ஒருவேளை என் ஃபேமிலி மெம்பரா இருக்குமோ அப்படின்னு முடிச்சுட்டே மெதுவா உள்ள வரா. உள்ள வந்துட்டு அவளை உத்து உத்து பாத்துட்டே இருக்கா, யாரா இருக்கும், கண்ணாடியும் ஆளும் மூஞ்சையும் பாரு, இதுல அங்கிள் ஷர்ட் வேற அப்படின்னு பாத்துட்டே இருக்கா. அப்புறம் சடனும் ஐயோ ஒருவேளை என் பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ, இருக்க கூடாது இருக்க கூடாது, இவ என் பாய் ஃப்ரெண்டா மட்டும் இருந்துடவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிட்டே வரா. இப்ப மெதுவா சௌமியா மேம் அரி ஓகே அப்படின்னு கேக்குறான். மேமா யாரு அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் ரெண்டு பேருமே எல்லா விஷயத்தையுமே பேசிட்டே போறாங்க. இவங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு அந்த பையன் புரிஞ்சுக்கிறான். இங்க பாருங்களேன், இவ இவளுக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்தனால இவளுக்கு ஹீல்ஸ் போட்டு எல்லாம் பழக்கமே இல்ல போல, குட்டி ஸ்கர்ட் எல்லாம் போட்டு பழக்கமே இல்ல. ஆனா இப்ப சௌமியா உடம்புக்குள்ள இருக்கனால வேற வழி இல்ல, அதெல்லாம் போட முடியாம அவளுக்கு பிடிக்காம அந்த ஹீல்ஸ் போட்டு அவளுக்கு நடக்கவே முடியல,
தக்கி தணறி அப்படின்னு கீழே தவழ்ந்து அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கா. வீடியோ கிளிப்ல ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. குட்டி ஸ்கர்ட் எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் கீழே இறக்கி விட்டுட்டே போயிட்டு இருந்தா. அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சோ அதனால உன்னோட ஷர்ட் குடுக்கறியான்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஷர்ட்டை போத்திட்டு நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அந்த பையன் பார்த்துட்டு வியர்டா பாத்துட்டே இருக்கான். என்னாச்சு மேமுக்கு அப்படின்னு முழிக்கிறான். இந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம டிராமாவோட ஹீரோ அசோக். இவன் சாமியாவோட பயோகிராபி டீம்ல ஒர்க் பண்றான். இவருக்கு அசிஸ்டன்டா தான் இருக்கான். அதனால ஹீரோயினுக்கு கம்பெனி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இவன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சௌமியா எப்பவுமே இவன்கிட்ட சாஃப்டாவே பேசினது இல்ல, திமுறாவே தான் பேசுவா. அது எல்லாத்தையும் நீங்க இப்படிதான் மேடம் பேசுவீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லவும், ஐயோ நானா இப்படி எல்லாம் பேசினேன் அப்படின்னு முழிச்சுட்டே கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அடுத்து ஆபீஸ்ல வந்துட்டு அவனோட டீம் எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான். இன்ட்ரோ கொடுத்ததுமே இவ குட் மார்னிங் அப்படின்னு எல்லாத்துக்கும் விஷ் பண்றா. இதை பாத்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகுது, என்ன மேடமா மேடமா குட் மார்னிங் சொன்னாங்க அப்படின்னு முழிக்கிறா. ஏன்னா இவ இப்படி எல்லாம் பேசினதே இல்லையா, அவங்களை கண்டுக்க கூட மாட்டா, விஷ் பண்ண மாட்டா, சிரிச்சு கூட பேச மாட்டா, இதெல்லாம் பாத்துட்டு மேடமாது அப்படின்னு முழிக்கிறாங்க. டீமர்ஸ் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு புரியுது, இவ எவ்வளவு பெரிய கில்லாடி, எவ்வளவு பெரிய அரக்கி அப்படின்னு நமக்கு புரியுது. ஆபீஸ்குள்ள போறா, எல்லாருமே ஏ காட்டரி வந்துட்டா போலடா அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பொருளி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ அசோக், இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, போய் ஒழுங்கா அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்க உள்ளக்க கூட்டிட்டு வரான். எங்க உட்கார்றதுன்னு தெரியாம பாஸோட சேர்லயே உட்கார்ந்துடுறா. இந்த பாஸ் பாத்துட்டு இவன் தான் பாஸ், இவன் பேரு கார்த்திக். சோ அழகா இருக்கல, இப்ப பாத்துட்டு இவன் எந்திரின்னு கூட சொல்லாம முறைச்சிட்டே பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கான். இவன் சரியான திமிர் புடிச்சவன். நம்ம சௌமியாக்கு இது பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, வாவ் இவ்வளவு அழகா இருக்கானே, ஒருவேளை நம்ம ஆபீஸ்லதான் ஒர்க் பண்றானோ, நம்ம டீமா இருக்குமோ அப்படின்னு முழிச்சுட்டே பாத்துட்டே இருக்கா. இப்ப பதறி போய் அசோக் வந்துட்டு, ஐயோ மேம் அவர் தான் பாஸ், இது அவரோட சேர், நீங்க பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறான். உடனே முறைச்சிட்டே நம்ம பாஸ் ஆன கார்த்தி என்ன பண்றான், அப்படியே அவனோட சேர்ல உட்காந்துட்டு ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டே இருக்கு. இவன் எப்பவுமே கஞ்சி போட்டு துவச்ச மாதிரி வரப்பாவே தான் இருப்பான். இப்ப திடீர்னு அவ மண்டக்குள்ள நம்ம ரைட்டர் ரம்யாவோட வாய்ஸ் கேக்குது. இதுதான் நல்ல சான்ஸ், ஒழுங்கா பாஸ் இம்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு அவ அங்க ரைட் பண்ணிட்டு இருக்கா. அவ பேசி அவ மனசுல நினைச்சிட்டே ரைட் பண்ணிட்டு இருக்கிறது இங்க அந்த டிராமா வெல்ல இவளுக்கு கேக்குது. உடனே சடனா அப்படியே இந்த அண்ணியின் படத்துல அம்பியா இருக்கிறவன் திடீர்னு அண்ணியனா மாறுவான் தெரியுமா, அதே மாதிரி இங்க நடக்குது. டக்குன்னு இந்த டிராமா வேர்ல இருக்க சௌமியா வந்துடுறா. அவ வந்ததுமே ஹேர் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரீ ஹேர் விடுறா. போட்டு இருந்த அந்த ஷர்ட்டை கழட்டி விட்டு அப்படியே மாடனா கீழே இறக்கி விடுறா. அவளோட ஆட்டிடியூட் எல்லாம் மொத்தமா சேஞ்ச் ஆகுது. இத பின்னாடி அசோக் பாத்துட்டு, யாரா இவ இப்படி நடிக்கிறாளே அப்படின்னு பாத்துட்டு ஷாக் ஆகுறான். சௌமியா எல்லாத்தையுமே மறக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், அதுக்காக மீட்டிங்ல எல்லாரும் அவளை கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. அது எதையுமே கண்டுக்காம செம்ம கெத்த ஆட்டிடியூடா மீட்டிங்ல பேசுறா. அவ ஏதோ ஒரு பிளான் சொல்றா, யாருமே இதை அக்செப்ட் பண்ணல, ஆனா பாஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டே இவளுக்கு ஒரே சிரிப்பு சந்தோஷம் தான். யார் பேசினாலும் இவளுக்கு கவலை இல்ல, ஆனா பாஸ் மட்டும் இவகிட்ட பேசணும், பாஸ் லவ் பண்றான்னு நினைக்கிறேன். இப்போ பாஸ் பக்கத்துல ஒட்டிக்கிட்டு வந்துட்டு, அவ ப்ராஜெக்ட்ல சைன் போடுங்க சார்னு நம்ம சில்க் சுமுதா ஒரு மாதிரி மாடுலேஷன்ல பேசுவாங்களே, அதே மாதிரியே இந்த டிராமா வேர்ல இருக்க சௌமியா வந்தா நம்ம பாஸ் கிட்ட அப்படிதான் பிஹேவ் பண்றா. சோ இதெல்லாம் மத்தவங்க பாத்துட்டு என்ன நினைப்பாங்கன்னு அவளுக்கு கவலையே இல்ல. நம்ம எப்படியாவது ப்ரமோஷன் வாங்கணும், அப்படியே இந்த பாஸ் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் இவளோட பிளான். அப்புறம் மீட்டிங்ல நல்லபடியா முடிஞ்சிருது. சடனா ரம்யாவா மாறுறா. எனக்கு என்னாச்சு, நான் எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கேன், மீட்டிங் எப்படி முடிஞ்சிச்சு, என்ன நடந்துச்சு, நான் என்ன பேசினேன், கடைசியா ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டுச்சு, ஒண்ணுமே புரியல அப்படின்னு செம்மையா ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு அசோக் வரான். சைக்காலஜி டாக்டரா இன்டர்வியூ எடுக்கணும், வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல என்னால முடியல, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. போனதுக்கு அப்புறம் அவளோட வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, இது என்ன ஊருன்னு கூட அவளுக்கு தெரியாது. உடனே இவன் கேட்டு வந்துட்டு, என் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனா வீட்டை பார்த்ததுமே வாய புலந்துட்டு, வா இவ்வளவு பெரிய வீடு, ஏன் வீடு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேக வேகமா, சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போயிட்டு வா, பாய், நாளைக்கு நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வேக வேகமா அமுச்சு விட்டுட்டு ரூம்குள்ள வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்டோட ரேட் என்னன்னு கூகுள்ல பாத்துட்டு வாய புலந்துடுறா. அது க்ரோர் கணக்குல இருக்கு, இவ்வளவு பெரிய வீடு என்னோடதான், நான் சம்பாரிச்சேனா அப்படின்னு சந்தோஷம் வேற. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு பாத்துட்டு அவளோட ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்து போட்டு பாத்துட்டு சிரிச்சுட்டே இருக்கா. எல்லா ட்ரெஸ்ஸுமே காஸ்ட்லி, எல்லா திங்ஸுமே காஸ்ட்லியா இருக்கு. அந்த சீன்ல நான் யாரு, எங்க இருக்கேன், ஃபர்ஸ்ட் நான் யாரு, என் பேர் என்ன அப்படின்னு முழிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவளோட மொபைல் எடுத்துட்டு வீ சாட் இருக்குல்ல நம்மளுக்கு எப்படி வாட்ஸ்அப் அது மாதிரி அவ வீ சாட். சோ அங்க வீ சாட் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. அப்புறம் அவளோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாத்துட்டு ஐயோ நானா, இது என்ன த்ரெட்டிங் எல்லாம் பண்ணிருக்கேன், புருவம் இவ்வளவு குட்டியா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை டெலீட் பண்ணிடுறா. அப்புறம் இன்னொரு போட்டோ பாக்க
பாக்குறா, ரொம்ப குட்டி ட்ரெஸ் போட்டிருப்பா, ஐயே என்ன இவ்வளவு குட்டி ட்ரெஸ் போட்டிருக்கேன், அக்கெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை டெலிட் பண்ணிடுவா. இப்படியே வீசாட்ல இருக்க ஒட்டுமொத்த மாடர்னான போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுவா. அப்படி ஸ்வைப் பண்ணி பாத்துட்டே இருக்கப்போ அதுல பாஸோட போட்டோ இருக்கும். அதை ஜூம் பண்ணி பாத்துட்டு வா இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சைட் அடிக்கிறா. அதுல கீழே ஒரு கேப்ஷன் எழுதிருக்கும், அது என்னன்னா, நீ என் அருகில் இருந்தால் எதையும் சாதிப்பேன் அப்படின்னு எழுதிருக்கும். இத பாத்துட்டு ஒருவேளை பாஸும் நானும் லவ் பண்றோமோ, யாருக்கும் தெரியாம டேட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு யோசிக்கிறா. இவளுக்கு எப்படிலாம் என்ன போது பாருங்க. இப்போ காலிங் பெல் அடிக்குது, யாருடா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பாஸ் நிக்கிறாரு. அவ என்னன்னா கையில பிளாஸ் எல்லாம் வச்சிருக்கான். இவளை பார்த்ததுமே ஹக் பண்ணிட்டு, சாரி டி, நீ ஹாஸ்பிட்டல் இருக்கப்போ என்னால வந்து பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண வரா. இவளுக்கு ஒரே வெக்கம், என்னடா இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா இவ மூஞ்சி பாருங்களேன், அவளும் கிஸ் பண்ண பக்கத்துல வந்துட்டே இருக்கான். ஆக்சுவலா இது எல்லாமே கனவு, அவளோட இமேஜினேஷன் தான் கற்பனை பண்ணி பாத்துட்டு இருக்கா. பாஸ் இங்க வர மாதிரியும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரியும் கிஸ் பண்ற மாதிரி இவளே கற்பனை பண்ணி பாக்குறா. அப்புறம் அந்த பாஸோட போட்டோவை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாத்துட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கா. காலையில விடியுது, நைட்டு கனவு கண்டால அதே மாதிரி பாஸ் தான் பிளவர் வச்சுட்டு நிப்பான்னு பார்த்தா இங்க நம்ம ஹீரோ அசோக் கையில பிளாஸ் பொக்கை மாதிரி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இத பாத்துட்டு ஐயோ இந்த சோடா முட்டி இங்க எதுக்கு வந்தான், நம்ம கனவு கண்டது பழிச்சிடும் போலயே, பாஸ் வந்தா கூட பரவாயில்ல, இவன் வந்திருக்கான், ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ண வந்துருப்பானோ, நாங்க ரெண்டு பேரும் தான் லவ்வர்ஸோ அப்படின்னு அவ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் வந்து பேச வரான், அவனை பேசவே விடாம அவன் பேசுறதுக்கு முன்னாடி இவ பாட்டுக்கு பேசிட்டு பாய் 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 எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு மேம்க்கு, ஒருவேளை எல்லாத்தையும் மறந்துட்டாங்களோ அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கான். அப்புறம் வேக வேகமா ஓடி வந்து லிப்டுக்குள்ள ஏறா. அங்க லிப்டுக்குள்ள பாஸ் நிக்கிறான், கார்த்திக் நிக்கிறான், இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் லிப்ட்ல தனியா இருக்காங்க. இத பாத்துட்டு இவளுக்கு ரொம்ப பயம் வருது, ஒரு மாதிரி மூச்சு விட ஆரம்பிக்கிறா. ஏன்னா பாஸ பாக்குறப்பெல்லாம் இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த நேரம் கார்த்திக் அப்படியே பக்கத்துலயே கிஸ் பண்ற மாதிரி வரான். இவ உடனே பாஸ் பாஸ் என்ன அப்படின்னு கேக்குறா. இப்ப அவன் அப்படியே முறைச்சிட்டே பக்கத்துல இருக்க பட்டன், அந்த லிப்ட் பட்டனை ஆன் பண்றான். இவளுக்கு ஷேம் ஷேம் ஆயிடுது, ஐயோ மானமே போச்சு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கா. இப்படியாவது லிப்ட் ஓபன் ஆகும், வெளியில ஓடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பா போல. லிப்ட் ஓபன் ஆன அடுத்த செகண்ட் வெளியில ஓடிடுறா. வெளியில வந்துதான் மூச்சே வாங்குறா. அப்பாடா என்னடா இப்பதான் மூச்சே வாங்குது, இப்பதான் மூச்சை விடுது, என்னாச்சு இவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து ரைட்டரோட வாய்ஸ் கேக்குது. அங்க ரைட்டரான ரம்யா கதை எழுதிட்டு இருக்கா. ரொமான்டிக் ரைட்டர் அப்படிங்கறனால தனியா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து இவ தனியா வந்துடுறா. அப்படி வந்துட்டா கதையை மாறி போயிடும்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, கார்த்திக்கும் சௌமியாவும் லிப்டுக்குள்ள தனியா இருக்காங்க, இதை விட வேற சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக்கான பிளேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அங்க ரைட்டர். சோ அந்த வாய்ஸ் கேக்க கேக்க இவ அப்படியே மாறுறா. அடுத்த செகண்ட் டிராமா வேர்ல்ட்ல இருக்க சௌமியாமா வரா. வேக வேகமா லிப்டுக்குள்ள திரும்பி ஓடுறா. கார்த்திக பார்த்ததும் சிலுக்கு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேசுறா. அப்படியே பக்கத்துல போயிட்டு ஹேர் எல்லாம் கோதிட்டு அவ ஃபேஸ்ல வேணும்னே இவ ஹேர் படுற மாதிரி எல்லாம் இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பா. பாக்க கியூட்டா தான் இருந்துச்சு, ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்படியே கார்த்திக் பக்கத்துல வந்துட்டு ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான். என் டீம்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு காதல போய் கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா தப்பா, இவ பேசுறதெல்லாம் பாக்குறப்போ சில்க் சுமிதா மாதிரிதான் இருக்கும். அவன் ஆனா கண்டுக்கவே மாட்டான், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வரணுமா, அப்புறம் இதுக்கு ஒன்னு வேலைக்கு சேர்த்தேன் அப்படின்னு அவ வேறப்பா சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இவளுக்கு சம பல்பு, அதனால அதெல்லாம் காட்டிக்காம சிரிச்சுட்டேதான் இருப்பா. அவன் போன அடுத்த செகண்ட் ரம்யா வரா, அதாவது அந்த சௌமியா, சாஃப்டான கேர்ள் சௌமியா வரா. இந்த மாதிரி பட்டன் எல்லாம் கலண்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு சம டென்ஷன் ஆகுது. ஐயோ என்னாச்சு எனக்கு, பட்டன்ல இப்படி கலண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை இழுத்து போத்திட்டு பயந்துட்டு லிப்ட்ல இருந்து ஓடுறா. அடுத்து ஆபீஸ்ல ஒரு பொண்டாட்டி தாசன காட்டுறாங்க. இவ சரியான லவ் குரு, செம்மையா பெர்ஃபெக்டா லவ் பண்ணுவான், நிறைய ஐடியாஸ் எல்லாம் வந்தா கொடுத்துட்டு இருப்பான். இவன் கூட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். என்னடாச்சு வர வர நீ சரியில்லை, அடிக்கடி அந்த அரைக்கு கூட பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அத உடனே அதுதான் நம்ம சௌமியா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ, இல்ல சார் திடீர்னு இந்த சௌமியா மேடம் விசித்திரமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா விசித்திரமா நடந்துக்கிற மாதிரி இல்லையே, அவ எப்பவுமே சிடுமூஞ்சிதான், சரியான காட்டேரி பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோயின் குடிஞ்சிட்டு அவளோட ரூமுக்கு ஓடுவா. இத பாத்துட்டு ஆமாடா நீ சொன்ன மாதிரி விசித்திரமா தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். அவன் பேரு லவ் குருன்னு வச்சுக்கலாம், குரு இவன் பேரு. இத பாத்துட்டு ஆமாண்டா நீ சொன்னது சரிதான், பழசெல்லாம் மறந்தக்கப்புறம் இந்த அரைக்கு லூச மாதிரிதான் தெரிஞ்சுகிட்டு இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு அவனோட ஆளு வரா. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, ஆனா இந்த ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாது. இவ இந்த பொண்ணு செம்மையா லவ் பண்ணுவான், அதனாலதான் நான் இவனுக்கு லவ் குருன்னு பேர் வச்சிருக்கேன். சோ இப்படி இவன் வந்துடவோ நம்ம ஹீரோ அழகா வெளியில போயிடுறான். சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறான். சோ இவங்க ரெண்டு பேரும் சரிசமா உட்காந்து பேசிட்டு இருக்கவும் அசிஸ்டன்ட் எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க
அங்கதான் வைக்கணும், இல்லன்னா தலைமையில ஏறி உட்காந்துருவாங்க. நீங்க எதுக்கு இப்படி சரிசமமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனோட ஆலிவன்ட்ட பேசிட்டு இருக்கா. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான், ஆனா கொஞ்சம் கோவக்காரவங்க. அப்படியே இந்த புது கேரக்டர்ஸ் இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சைக்காலஜி டாக்டர் அப்படின்னு இன்னொரு புது கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்கறாங்க. சைக்காலஜி டாக்டர் காட்டுறாங்க, அவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் டாக்டரை மாத்தி மாத்தி க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் சிரிச்சுட்டே தான் ஆன்சர் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன், அதுல இருக்க குற்றங்கள் எல்லாம் நிஜமாலும் நடந்துச்சா, இல்ல நீங்களே கிரியேட் பண்றீங்களா, இல்ல கற்பனையா அப்படின்னு எனக்க முடக்க கேள்வி கேக்குறான். இவன் கேள்வி கேக்குறத பார்த்தா இது உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்னன்னு தெரியல. நம்ம போக போக இந்த டாக்டருக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பாக்கலாம். டாக்டர் முகமே மாறுது. நம்ம ஹீரோ அப்படி கேள்வி கேட்கவும் டாக்டரோட முகமே மாறுது. இந்த டாக்டரோட பயோகிராபிய நம்ம ஹீரோ ஹீரோயின் பயோகிராபி டீம் தானே, சோ அதனால இந்த டாக்டரோட பயோகிராபிய தான் எழுதுறதுக்காக இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்கவும் டாக்டரோட முகமே மாறுது, ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. யார் இந்த டாக்டர், இவங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு போக போக பாக்கலாம். இந்த சைக்காலஜி டாக்டர் தான் ஒரு பெரிய சீனே கிரியேட் பண்ண போறாரு, என்ன விஷயம் அப்படின்னு போக போக பாக்கலாம். இதோட எபிசோட் 1 முடியுது. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 2 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.